ஓம் சாந்தி. தந்தையை பிரிந்த ஒரு குழந்தையின் தேடல் என்னவாக இருக்கும் என்பதை ஒரு கதை மூலம் பார்க்கலாம். அன்று ஊரெங்கும் திருவிழா. ஒரு குழந்தை தன் தந்தையுடன் திருவிழாவை காண சென்றிருந்தது. தந்தையின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு குழந்தை திருவிழா கூட்டத்தில் சென்று கொண்டிருந்தது. வண்ண வண்ண பலூன்கள், விளையாட்டு பொம்மைகள் அனைத்தையும் குழந்தை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. ஒரு புறம் ஒரு குரங்காட்டி வித்தை காட்டி கொண்டிருந்தார். அங்கே குழந்தையின் கண்கள் ஆர்வத்துடன் சென்றது. அந்த குரங்கு செய்யும் சேட்டைகளை பார்த்து கொண்டே இருந்த குழந்தை அதிலே லயித்து விட்டது. சிறிது நேரம் சென்றபின் ஆர்வ மிகுதியில் தந்தையின் கையை சிறிது தளர்த்திவிட்டு கூட்டத்தில் முண்டியடித்து சென்றுவிட்டது. திரும்பி பார்த்தால் தந்தையை காணவில்லை. தந்தையை தவறவிட்ட குழந்தை அழத் தொடங்கியது. கூட்டத்தில் இருந்த ஒருவர் குழந்தையை சமாதானப்படுத்த முற்பட்டு அதன் கையை பிடித்து, குழந்தை அழாதே, அப்பாவை கண்டுபிடித்து விடலாம் என்று சமாதானப்படுத்த முயன்றார். நேரம் செல்ல செல்ல குழந்தை அதிகமாக அழத் தொடங்கியது. அதுவரை குழந்தைக்கு ஆனந்தத்தை கொடுத்த அனைத்தும் அதற்கு இப்போது ஒரு பொருட்டாக கூட தெரியவில்லை. அமைதி இழந்தது. அந்த பெரிய கூட்டத்தில் அதன் கண்கள் தன் தந்தையை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தது. அப்போதுதான் குழந்தைக்கு தெரிந்தது, தன் நம்பிக்கை, பலம், அன்பு, அமைதி எல்லாமே தன் தந்தைதான் என்று. நாம் கூட தந்தையை கைவிட்டு தொலைந்து போன குழந்தைகள்தான். இந்த உலக நாடகத்தின் சுவாரஸ்யமான நடிப்பில் நம்மையே மறந்து நடித்து கொண்டிருக்கும் தன்னிலை மறந்த நடிகர்கள். ஆத்ம உணர்வை இழந்தோம், அமைதியை இழந்தோம், பரமாத்ம அன்பை இழந்தோம். பக்தியில் பல பிறவிகளாக தேடி அழைந்தோம். கலியுக முடிவில் நம் ஆத்மா நம் உண்மையான பரம தந்தையையே தேடிக்கொண்டிருக்கும் போது கருணை கடலான தந்தையே நம்மை கண்டுபிடித்து விட்டார். ஒரே தந்தை, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, இதுவே சரணாகதிக்கான தத்துவம். இது 5000 வருட கல்பத்தின் கதை, ஆத்மா பரமாத்மாவின் கதை, முக்காலம் உணர்ந்த கதை, மூன்றுலகமும் கேட்கும் கதை, 4 யுகங்களாய் நடந்த கதை, நாடகத்தில் நம்மையே மறந்த கதை, ஆத்மாவை 5 விகாரங்கள் ஆட்டி படைத்த கதை, அதன் சுயதர்மமான அமைதியை இழந்த கதை, அஷ்டசக்திகள் 16 கலைகள் கொண்ட 21 பிறவிகளின் கதை, அதை ஆண்ட நவயுக நாயகர்களின் கதை, சத்தியுக தேவதைகளின் கதை, இது சொல்ல மறந்த கதை, இப்போது சிவனை சொல்லிக் கொண்டிருக்கும் கதை, அமரக்கதை, ஆத்மாவின் கதை. ஓம் சாந்தி.